எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் இன் நோயின் தமிழ். இந்த தடவை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹாரி பாட்டர். நம்ம ஹாரி பாட்டர் நடிச்ச டேனியல் நடிச்ச ஒரு படம் தான், ஒரு பேய் படம். உண்மையான செம படம், சவுண்ட் எஃபெக்ட், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாத்துலேயுமே செம்மையாக இருக்கும் இந்த படம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான படம் பேய் படம் தான். இந்த படத்தோட பேர் என்னென்னா உமன் இன் பிளாக்கு. எப்படி சொல்லிச்சுங்களா, இதில் இது 2012 ரிலீஸ் ஆன படம். 2012 ரிலீஸ் ஆன படத்தை எந்த காலகட்டத்தில் நடந்த மாதிரி கட்டிருப்பாங்கன்னா 90s காலகட்டத்தில் நடந்த மாதிரி கட்டிருப்பாங்க. அதாவது இந்த கார்கள் உருவாக்கலாம் பட்டுச்சில அந்த மாதிரியான இடத்துல காட்டிருப்பாங்க. இதில் கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்மளோட ஹீரோவான ஹாரி பாட்டர் இவருக்கு வந்து என்ன கேட்டாக்கா வந்து, அதாவது வந்து சின்ன வயசுலேருந்து நடிக்கிறாரு. இதனால் வந்து இவருக்கு நடிப்பு சொல்லித்தரத்தாவில்லை. ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து எப்படி போட்ட நடிப்புனா வந்து, ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை இழந்துட்டான், முக்கியமான லைஃப்பில் முக்கியமான விஷயத்தை இழந்துட்டான். அந்த விஷயத்தை இழந்தவன் எப்படி இருப்பான், அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். அதாவது வந்து சந்தோஷத்தையும் சோகத்தையும் மூஞ்சில் காட்டாத ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனு, அதை வந்து படம் ஃபுல்லாக மீட்டும் பண்ணிருப்பார். உண்மையான சொன்ன செம நடிப்பு நடிச்சிருக்காரு. என்ன காரணம்னா வச்சுங்களேன், இவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, அவருக்கான ஒரு ஒய்ஃபு. இவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த பிறந்த உடனே ஒரு பையன் பிறக்கும், பிறந்த உடனே அவங்க அம்மா செத்துருவாங்க. அப்போ அந்த குழந்தைய பார்த்து சிரிப்பார், சிரித்துட்டு அவங்க அம்மா பார்ப்பார், அதாவது அவங்க ஒய்ஃப் பார்ப்பார். பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் செத்துருப்பாங்க, அப்படியே மூஞ்சி சூரியன் போயிடும். அப்போ சுருங்கின மூஞ்சி சுருங்கி சுருங்கி அப்படியே சுத்தமாக சுருங்கி போயிடுவோம். அவர் சிரிக்கவே மாட்டாரு அவர் படம் ஃபுல்லாக, அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுருப்பார். எப்படி சொல்கிறது, பயப்படணும் பயப்பட மாட்டார், பயம்பூத்துவாங்க, பெய்யும் பயம்பூத்தோம், பயம்பூத்தினா பயப்படாங்க. அப்படியே உருன்னு பார்த்தா வைப்பைக்கு பேய்க்கு எப்படி இருக்கும், மேலே மேலே தானே வெறியாகும். அந்தளவுக்கு அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். படம் எப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, எடுத்த உடனே வந்து அவர் பையன்கிட்ட ஜாலியாக பேசுகிறார். குட்டி பையன் வளர்ந்துடுறான், அதாவது ஒரு 5 வயசு ஆகிடுது, வளர்ந்துடுறான். வளர்ந்து அவங்க கூட பற்றினே பேசுகிறோம், ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுறாரு, இவருக்கு அப்பா சொல்கிறாரு, ஹாரி பாட்டர்னு சொல்கிறாரு, தம்பி அவன் ஊருக்கு போகிறோம்ப்பா. ஒரு அவர் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு புரோக்கர் மாதிரி வீட்டெலாம் விற்று விற்கிறவர், அந்த மாதிரி நான் ஒரு வீடு விற்க போகிறோம்ப்பா, நான் ஒரு விற்கிற மாதிரி வெளியூர் போகிறேன், நான் போயிட்டு வந்துடுவேன், வெள்ளிக்கிழமை வந்துடுவேன், நீ இங்கே இரு. அதாவது அவங்களோட உங்கள் ஆண்டி நன்னின்னு ஒருத்தங்க வைப்பாங்க, நன்னின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது கேட்டுன்னு இங்கே இருக்கணும், அடம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஊர்லேருந்து கிளம்புறாரு. அவங்க நன்னிக்கிட்டு அந்த பையனை கொடுத்து ஊர்லேருந்து கிளம்புறாரு. கிளம்பி ட்ரெயினில் போயிட்டு அந்த ஊரில் போய் இறங்கிறாரு. இறங்கினதுக்கப்புறம் ஒருத்தர் மீட் பண்ணுறாரு, அவர் தான் வந்து அந்த வீட்டோட ஓனர் மாதிரி காட்டுறாங்க. அவர்கிட்ட வந்து இவர் பேசுகிறாரு, தம்பி இந்த மாதிரி தான்ப்பா இந்த வீடு பிரச்சனைப்பா, இந்த வீட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் பேயிருக்குன்றாங்க, நீ என்ன பண்ணி இந்த வீடு எனக்கு விற்று கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சிவர் வந்து அந்த வீட்டுக்கு போக என்ன சொல்கிறார், ஃபர்ஸ்ட் சொன்னே ஓகே ரைட்டு, நான் முதல்ல என்ன பண்ணுறது வீட்டை பார்க்குறேன். இந்த வீடு காடுறது எப்படி சொன்னா செம்மையாக காட்டியிருப்பாங்க. எப்படின்னா வந்து சுற்றி கடல், கடலுக்குள்ள ஒரு மலை இருக்குது, ஒரு பீக் இருக்குது, அந்த பீக் மேலே வந்து ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு போகிற ரோடு இருக்குல்ல, அதில் நீங்கள் பகல் நேரத்தில் மட்டும் தான் போக முடியும், நைட் நேரத்தில் போனால் வந்து தண்ணி மூடிடும் ரோடை. பகல் நேரத்தில் மட்டும் தான் தண்ணி இறங்கி ரோடு வெளியே தெரியும், அந்த ரோட்டு தான் நீங்கள் போக முடியும். அந்த மாதிரியான ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, செம்மையாக இருந்த வீடு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி சொல்கிறது வச்சுங்களேன், அந்த பேயை காட்டுறது என்ன பண்ணுவார், வீட்டில் பார்த்ததுக்கப்புறம் வந்து சின்ன எட்டி பருவியை எட்டி பார்க்கும்போது அங்கே ஒரு கருப்புகளை ஒரு உருவம் நிற்கும். அப்போ தான் ஃபஸ்ட்டு பேயை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு சீன்லேயும் இப்போ அந்த பேயை காட்ட ஆரம்பிக்கும் போதெல்லாம் பேயை காட்டுறாங்களோ இல்லையோ தெரியல, சவுண்ட் எஃபெக்ட்லேயே பிரிச்சிருப்பானுங்க. அவர் அந்த வீட்லேயே ஒருத்தர் நிற்கிற இடத்த டாய்லெட்டில் வந்து நிடிட்டு பைப்பில் வந்து அடைப்பு இருக்கும் பழகு, குழந்தை அடைப்பு இருக்கும் பழகு, டப்பானது அந்த பைப்பு உடச்சிங்கன்னா தண்ணி ஊற்றும் வெளியே, அந்த தண்ணி ஊற்றுற சைலண்ட்லாம் வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், பேயை காட்ட மாட்டாங்கன்னா பயன்படுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான சீன்லாம் நிறைய நிச்சயமாக அந்த படத்தில் இருக்குது. ஒரு சில படம்லாம் பார்த்தா எனக்கு பேய் படம்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது, பயமாகவே இல்லை. அதாவது நம்ம ஒரு படம்லாம் பார்த்துருப்பீங்க, அரண்மனை அர்ச்சனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேய் சாங்க சிரிப்பாக காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் பயப்படமான படமாக இருக்கும். இல்லை கதை என்னென்னா, அந்த பேய் என்னென்னா, இந்த பேய் வந்து ஒரு ராஜா ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அந்த பொண்ணோட புருஷன் செத்துடுறாங்க. இந்த பொண்ணு எப்படின்னா வந்து புருஷன் செத்துனதுனால வந்து கொஞ்சம் ஒரு மென்டலி அஃபெக்ட் ஆகிறாங்க. அஃபெக்ட் ஆனதுனால வீட்டில் திரும்ப தண்ணியை அடைக்கப்படுறாங்க. அடைக்கப்பட்ட உடனே அந்த பொண்ணோட தங்கச்சி இருப்பாங்க, தங்கச்சி தான் வந்து இதில் ஒரு மெயின், தங்கச்சியோட தங்கச்சி ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ லூஸ் அந்த பொண்ணு வந்து பைத்தியமாக இருக்குது, டாக்டர் சொல்லுவாங்க அந்த பொண்ணை கொடுக்காதீங்க, கொடுத்தா வந்து இந்த பையனை ஏதாவது பண்ணிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பையனை அவங்க தங்கச்சி கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டு போகும்போது என்ன ஆகுன்னா, நான் சொன்னேன்ல அந்த வீடு சுற்றி வந்து ஒரு கடலாக இருக்கும் சொல்லிட்டு, அப்படி போகும்போது குதிரை வண்டியில் போயிட்டு இருக்காங்க. திட்டி என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு புதக்குழி, புதக்குழியில் வண்டி சிக்கிடுது. சிக்கிட என்னென்ன ஆகுதுன்னா வந்து அந்த குதிரை வண்டிக்காரன் என்ன பண்ணுறான், அழகாக தச்சிடுறான்.
அவங்க தகுதி தப்பிச்சிடுறாங்க, தங்கச்சி ஹஸ்பண்ட் தப்பிச்சிடுறாங்க. அந்த பையன் மட்டும் மாட்டிக்கிறான், அந்த பையன் மாட்டி சேர்த்து சிக்கி செத்துடுறான். அதுதான் அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு சுவாகம் தாங்க முடியாமல் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தூக்கு மாட்டி செத்துடுறாங்க. தூக்கு மாட்டி செத்தவொன்னு என்ன ஆகுதுன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த பையன் என்ன ஆகுதுன்னா, என் பையனை கொண்டுட்டா, என் தங்கச்சி கொண்டுட்டா, நான் விடக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தேன்னு என்ன பண்ணோம், அவங்க தங்கச்சியோட பசங்க ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரையும் கொல்லும். கொல்லும் போது கருப்பு உடுத்த காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் அந்த ஊரில் இருக்கிற சின்ன பசங்களெலாம் கொண்டுக்கிட்டே இருக்கும் அந்த பேய். எப்படி ஒவ்வொருத்தங்களாம் கொண்டுதான் கொண்டுட்டு என்ன ஆகுதுன்னா, கடைசியில் அந்த பேயை எப்படி தான் நம்ம ஹீரோ தடுக்கிறாரு, எப்படி தான் வந்து அந்த பேயை வந்து அழிக்கிறாரு. இதில் என்ன பண்ணால் அந்த பேய் கடைசி யாருக்கு புரியுதுன்னா, அந்த பையன் சொன்னல அந்த அந்த ஹீரோவோட பையன் ஒருத்தன் தான், 5 வயசு பையன், அவனுக்கு புரியுது. அவனே மூச்சு விட பிளான் பண்ணுது, இவனை விடக்கூடாது. இவன் என்ன பண்ணுறான், நான் இருக்கிற அந்த வீட்லேயே வந்து பயப்படாமல் மூஞ்சி வச்சுக்கி, சிரி கூட மாட்டான், பயப்பட மாட்டான், அந்த மாதிரி மூஞ்சி வச்சுனே வீட்டில் இருக்கிறான், இவனோட பையனை முடிச்சிடணும் சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பையனையும் கொல்ல போது, இவர் என்ன ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த பையனை எப்படி காப்பாற்றுறாரு, காப்பாற்றுனா காப்பாற்றுறா, அந்த பேய் கடைசியில் என்ன தான் ஆச்சு அப்படின்றது தான் கதை. நான் கதையை சொல்லிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எடுப்பாக இருக்கும். ஏன்னா அந்த எக்கச்சக்கமாக பயம் போது விஷயம் இருக்கு, நான் சொன்னது வந்து ஒரு ரெண்டு சீனாக சொல்லிருக்கேன். இன்னும் எக்கச்சக்கமான சீன்ஸ்லாம் பயங்கரமாக உள்ளே இருக்குது. இது கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். படம் பேர் உமன் இன் பிளாக், 2012 ரிலீஸ் ஆன படம். நம்மளோட ஹீரோவான டைனிங் வச்சுருப்பார். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பல ஸ்டோரிஸை பற்றியும் சீரியஸையும் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பழைய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டான நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம காலகட்டத்தை மறக்காமல் சொல்லிகிட்டே இருங்க. அடுத்தது பாய் ஃப்ரம் லெட்ஸ் யூ நோ இன் தமிழ்.